நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். சமூக வலைதளங்கள்ல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமாக விமர்சிக்கப்படுகின்றார். அதோடு இல்லாம மாற்று கட்சியில் இருக்கின்ற கட்சியை சாராத பலரும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, திமுக வந்து தொண்டர்களுக்கு கட்டளை இடுமா, அப்படி கட்டளை இட்டால்தான் மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, திமுக உண்மையாக மறைமுகமாக ஒரு முடிவெடுத்திருக்கிறது, அது வரவேற்கத்தக்கது, ஆனால் அந்த முடிவை அவங்க தொண்டர்களுக்கு அறிவுறுத்தவில்லை, கண்டிப்பாக அவங்க தொண்டர்களை கண்டிக்குமா இல்லை அவங்க தொண்டர்களுக்கு அறிவுறுத்துமா என்று சமூக வலைதளங்கள்ல இப்போ பரப்பிட்டு இருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்னு பாக்கலாம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். திமுக தலைவர் பாத்தீங்கன்னா நேற்று ரெண்டு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். அந்த ரெண்டு அறிக்கைக்கும் பயங்கரமான ஒரு கண்டனங்களும் அதே மாதிரி கலாய்ப்பும் வந்து ஏற்பட்டிருக்குது. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆனது கொரோனா ஒழிப்பில் வந்து அதிமுக அரசுக்கு அதாவது முதலமைச்சருக்கு வந்து நாங்கள் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை தந்துகிட்டு இருக்கோம், ஆனால் முதலமைச்சர் அவர்கள் காதலையும் வாங்குவதே கிடையாது, தான் உண்டு தான் என்ற மமதையுடன் செயல்படுறாரு அப்படின்னு விமர்சித்திருக்காரு. இதுதான் அவர்களுக்கு ஒரு கடைசி எச்சரிக்கை. கொரோனாவை ஒழித்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து புகழ் பாடிக்கொண்டிருங்கள், பெருமை தேடிக்கீங்க, பாராட்டு பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனடியாக நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, என்னங்க லாஜிக்கல பேசுறீங்க, நீங்க எப்படிங்க சரியான ஆலோசனை தமிழக அரசுக்கு வழங்க முடியும், உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக பாத்தீங்கன்னா பீகார்ல இருந்து ஒரு ஐயரை 380 கோடி ரூபாய் கூட்டு வந்து வச்சிருந்திருக்கீங்க, உங்களுக்கே ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் போது நீங்க வந்து எப்படி நல்ல ஆலோசனை தருவீங்க அப்படின்னு நெட்டிசன்கள் பயங்கரமா கேட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சாத்தான்குளம் பிரச்சனையே திமுக பேசலாமா, நம்ம நாட்டுக்காக உயிர் நீத்த பழனி அவர்களுக்கு திமுக என்ன கொடுத்தது, சாத்தான்குளத்தில் நடந்தது மிகப்பெரிய கொடுமை, அதை பற்றி பேசினது நல்லதுதான், ஆனால் எல்லோருக்கும் ஒரே போல நீங்க செய்யறீங்களா அப்படின்னு, ஒரு 10 வருஷம் ஆட்சியிலே இல்லாத ஒரு கட்சியை இந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள் விமர்சிக்கப்படுவது இதுதான் முதல்ல பாக்குறேன். கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஆட்சியிலே ஏறாத பிஜேபியினுடைய கட்சி தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தான் இப்படி எல்லாம் ட்ரோல் பண்ணி காமெடி பண்ணி பயங்கரமா சமூக வலைதளங்களை வச்சு செய்வாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் மாட்டிக்கிட்டாங்க. ரெண்டாவது, எந்த அளவுக்கு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் மேல தாக்குதல் கேட்டீங்கன்னா 380 கோடி ரூபாய் கூட்டு கூட்டு வந்தாலே ஒரு ஆளு, அந்த ஆள் உங்களுக்கு வந்து ஆட்சி படத்துல உட்காரப்பான்னு பார்த்தா உங்களுக்கு தலையில முடியை நடுவதுக்கு தான் அந்த ஆள் ஆலோசனை கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு தனி மனித தாக்குதல் அளவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியமானது கிடையாது. ஏன் இந்த வெறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது, அதிமுக அரசு ஊழல் செய்யுது, அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் கேபிள் வந்து தமிழகம் முழுவதும் பதிப்பதற்கு டெண்டர் விட்டாங்க, இது வந்து ஊழலை பெருக்குது, ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியானது பாத்தீங்கன்னா சைனாவிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அறக்கட்டளைக்கு பணம் வாங்கியிருக்குது 25 லட்சம். இத்தனை நாளும் அது மறைச்சது, எங்கேயாவது உண்மை சொல்லிச்சா? இன்னைக்கு பா சிதம்பரம் அவர்களே ஒத்துக்கிட்டாரு, இது எங்கேயாவது வந்து திமுக கண்டிச்சிருக்கிறதா, இது ஒரு ஊழல் இல்லையா, இது நாட்டுக்கு செய்கின்ற தேச துரோகம் இல்லையா, இது எங்கேயாவது கண்டிச்சிருக்கா, பா சிதம்பரம் சொல்றாரு இப்போ வந்து திடீர்னு அந்த 25 லட்சத்தை நாங்கள் சீனாவோட ஒப்படைத்து விடுவோம், ஆனால் சீனா இந்திய பகுதியில் பிடித்திருக்கு அதை விட்டுடுவாங்களா, மோடி அதை மீட்டு கொடுப்பாரா அப்படின்னு பேசுறாரு. இது என்ன லாஜிக் இருக்குது? ஏயா 25 லட்சத்தை திருப்பி கொடுத்தா வாங்கிக்கிறவன் சீனாக்காரன் இருப்பான், அந்த சீனாக்காரங்கிட்டே சொல்லி ஏயா எல்லைக்கோட்டில் வந்து தொல்லை பண்றா திரும்பி போயான்னு சொன்னா உங்ககிட்ட கேட்க மாட்டானா, ஏன்னா நீங்க தான் ரெண்டு பேரும் கூட்டணியா இருக்கீங்களே அப்படின்னு பா சிதம்பரத்தை விமர்சிக்கிறாங்க. ஆனால் திமுக ஏன் இந்த விஷயத்தில் மௌனமாக இருக்கிறது, ஒரு கருத்து கூட சொல்லலையே, நமக்கு எதிரி நாட்டிடமிருந்து எப்படி நிதி வாங்கலாம் அப்படி என்றும், அந்த நிதி கொடுத்தவங்க பல்வேறு அமைப்புகளுடன் தொடர்பு இருக்காங்க, அந்த அமைப்பில் இருக்கும் எல்லோரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விசாரணை வளையத்துக்குள் இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற ராஜீவ்காந்தி அறக்கட்டணியில உறுப்பினர் இருக்கின்ற மன்மோகன் சிங், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ப சிதம்பரம் அவர்களை அதாவது விசாரணை செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இந்தியா முழுக்க எழுந்துட்டு இருக்குது. ஆனா இந்த மாபெரும் வந்து ஒரு தேச துரோகத்தை பற்றி திமுக பேசவே இல்லை, இதுக்கு பேர் தான் கூட்டணி தர்மமா, அப்புறம் அதிமுக மட்டும் பேசினா எப்படி நாங்க விட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்றதும், அதோடு இல்லாம சமூக வலைதளங்கள்ல மாற்று கட்சியை சார்ந்தவங்க, ஏன் குறிப்பா பிஜேபி சார்ந்தவங்க, அதோட போச்சுன்னா நடுநிலையானவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, திமுக திருந்திய அளவுக்கு திமுக தொண்டர்கள் திருந்தல, நாம எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், கடவுளை கும்பிட்டு வந்தோம், இந்த கோயிலுக்கு போனா இந்த பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு சமூக வலைதளங்களை வெளியிட்டா ஏயா இன்னும் காட்டு மிராண்டித்தனமா தான் இருக்கீங்களா, பகுத்தறிக்கு வரமாட்டீங்களா, இன்னும் பிராமண அடிமையா தான் இருந்துட்டே இருப்பீங்களா அப்படின்னு திமுக தொண்டர்கள் பயங்கரம் நம்முடைய கடவுள் நம்பிக்கை விமர்சிக்கிறாங்க. அந்த விமர்சிக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக இருக்கின்ற மாற்று மதத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விமர்சிக்கிறாங்க. உனக்கு என்னையா வேலை, உன் கடவுள் நம்பிக்கை பற்றி நாங்க என்ன பேசணுமா, யோ திமுக என்றாலே திக என்றாலே வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவை ஒழிப்பது தான் என்ற போர்வியில், சாதியை ஒழிப்பது தான் என்ற போர்வியில் வந்து எங்களுடைய கடவுள் நம்பிக்கை திமுக தொண்டர்கள் இன்னும் பாழ்படுத்திட்டு இருக்காங்க, என்னத்த சாதியை ஓச்சிட்டு அவங்க எந்த தொகுதியில எந்த ஜாதி அதிகமா இருக்குன்னு பார்த்து தானே வேட்பாளரை நிறுத்துறாங்க,
அதாவது திமுக கிட்ட போய் வன்னியர் சொல்ற சீட்டு கேக்குறாரு பொது இடத்துல அதுக்கு நீங்க எல்லாம் வந்து ரிசர்வ் தொகுதியில நின்னா போதும் பொது இடம் எல்லாம் கேட்க வந்துட்டீங்களா அப்படின்னு கலைஞர் சொன்னது அளவுக்கு கிட்டத்தட்ட சாதி வரியோடு இருக்கு இந்த திமுக சாதியை ஒழிக்க போறோம்னு வந்து பொது வழி இருந்துகிட்டு எங்களை கடவுள் நம்பிக்கை குறை சொல்லிட்டு இருக்காங்க திமுக ஆனது சமீப காலமாக பாத்தீங்கன்னா இந்துக்களை விமர்சிப்பு போவதில்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறது அதே முடிவை தொண்டர்களுக்கு அறிவுறுத்தணும் இனி எந்த ஒரு திமுக தொண்டனாக இருந்தாலும் அவரவர்கள் கடவுள் நம்பிக்கை மதித்து செயல்படணும் அதை மீறி பொது தளத்தில் யாராவது வந்து அவங்கவுங்க கடவுளை பற்றி பேசுகின்ற போது பகுத்தறிவு பேசுற சாதி ஒழிப்பு பேசுற பிராமணத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடவுள் நம்பிக்கை நீங்க யாரும் தரைகுறைவாக பேசக்கூடாது என்று திமுக ஆனது அவங்க தொண்டர்களுக்கு கட்டளையிடணும் ஏனென்றால் எந்த விதமான எங்களுடைய இந்துக்கள் என்று சொல்லப்படுற எந்த விதமான கடவுள் நம்பிக்கையும் எங்களால் பதிய செய்ய முடியவே இல்லை உடனடியாக சாதி வரி மத வரி என்று அடையாளப்படுத்தி சமூக வலைத்தளங்களிலிருந்து எங்க வந்து போயிடுற அளவுக்கு எங்களை வந்து கார்னர் பண்றாங்க இது சரியில்லை திமுக ஆனது அவங்க தொண்டர்களுக்கு வழிகாட்டணும் இனி யாரையும் அப்படி ஒரு விமர்சனம் பண்ணவே கூடாது பல பேர் திமுகவுக்கு ஆதரவாகனவங்களும் இருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் உணராம நீங்க இந்த மாதிரி பண்றது தகாத செயல் என்று தொண்டர்களுக்கு வழிகாட்டணும் அப்படி இல்லைன்னா மீண்டும் திமுக வந்து தேர்தலில் கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சமூக வலைத்தில வச்சிருக்காங்க இதனாலதான் வந்து திமுக தலைவர்கள் பயங்கர விமர்சிக்கப்படுறாங்க அப்புறம் இன்னொன்னு சொல்லித்தான் ஆகணும் ஏனென்று கேட்டீங்கன்னா அவங்க அண்ணா அழகிரி கட்சியில சேர்க்கிற வரைக்கும் விடமாட்டார் போல் இருக்குது சமூக வலைத்தளங்கள் அதுவும் ட்விட்டர்ல திமுக தலைவர் பற்றி பயங்கரமா வச்சு செஞ்சிட்டு இருக்காரு அவர் வச்சதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப திமுக எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 பேர் கொரோனாவில் படுக்கப்பட்டிருக்காங்க அவங்க குடும்பமும் 6 பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு கிடக்கிறது அவ்வளவு பேர் பாதிப்படைவதற்கு காரணம் இந்த ஒன்றிணைவோம் வா என்ற திட்டம் தான் சட்டசபைக்கே போக மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா ஒன்றிணைவோம் வா திட்டத்தை யாரையா போட்டு கொடுத்தது அதனால தான் அதிகமா கொரோனாவை பரவிச்சு தப்லிக் ஜமாத்துன்னு தமிழக அரசு சொல்லுகின்ற பொழுது அது மத ரீதியா அணுகிறீங்க அப்படின்னு சொன்ன நீங்க அவங்க எல்லாம் வந்து கொரோனா டெஸ்ட்டுக்கு வருகின்ற பொழுது தடை விதித்து போகாதீங்க மாமா மச்சா நீங்க வந்து உங்களை கொரோனா பாதிக்கப்பட்டு ஒரு தீண்டத்தகாத மாதிரி பார்த்தாங்க அதையெல்லாம் நான் தான் மாமா தடுத்தேன் எங்களையே குறை சொல்றேன் மாமா அப்படின்னு ஒரு கட்சி மூத்த நிர்வாகிய ஆடியோ விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்படித்தான் இருக்கிறது இந்த கொரோனா பரவுவதற்கு காரணம் திமுக வந்து வேற எதுவுமே கிடையாது இதற்கு காரணம் தமிழக மக்கள் பத்தியோ தமிழ்நாட்டை பத்தியோ தெரியாத அங்க ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காரு அதை நான் சொல்ல விரும்பல அப்படி வந்து ஒருமையில வந்து மூக்க அழகிரி அவர்கள் விமர்சித்து இருக்கின்றார் அன்னைக்கே தப்லிக் ஜமாத்துக்கு போயிட்டு வந்தவங்களை தேடி பிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாக்கி இருந்தோம்னா நிச்சயமா இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொரோனா பரவிருக்க வாய்ப்பே கிடையாது இது பொதுமக்களுடைய இது அதாவது இதுல வந்து மதமோ ஜாதியோ கொரோனாவுக்கு கிடையவே கிடையாது ஆனால் மத ரீதியான ஒரு அரசியலை தூண்டி அதிமுகவுக்கு வந்து ஓட்டு போயிடு என்பதுக்கு அவங்களும் மௌனமா இருந்து அவங்க எந்த விதமான தடையும் பண்ணாம விட்டதின் காரணமாக தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கொரோனா அதிகமாக இருக்கிறது கொரோனா என்ன மதம் பார்த்துதான் வருதா இத மதத்தை எங்க அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது டப்ளிக்கு போயிட்டு வந்தவங்க அப்படின்னு சொன்னா அவங்களை இழிவுபடுத்துவது ஆயிட முடியுமா டப்ளிக் என்பது உயர்வான அமைப்பு இல்லையா அவங்களை பொறுத்த வரைக்கும் அங்கதானே போயிட்டு வந்திருக்காங்க அவங்க வேணும்னே என்ன கொரோனா பரப்புறாங்க அப்படின்னா நாங்க சொன்னோம் அப்படி இல்லை இல்லையா அங்க போயிட்டு வந்தவங்களுக்கு கொரோனா இருக்குது வாங்கன்னு தானே அழைச்சோம் அப்படின்னு உறுதியாக தமிழக அரசு தெலுங்கானா எடுத்த முடிவு போல எடுக்காதன் காரணமாகத்தான் இன்னைக்கு தமிழகத்துல கொரோனா அதிகமா பாதிப்பு இருக்கிறது அதை தடை பண்ணியது திமுக தான் அப்படின்னு திமுக குடும்ப உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற மூக்க அழகிரி அவர்களே விமர்சிக்கின்றார் நாம என்ன செய்ய முடியும் 10 ஆண்டுகள் ஆட்சியில் கிடையாது திமுக இருந்தாலும் அதை விமர்சிப்பது மற்றவர்கள் சரியாக இருக்குமா என்பது எனக்கு தெரியல அதுவும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனி மனித தாக்குதல் வரைக்கும் போறாங்க அது சரிப்பட்டதாக தெரியல திமுக என்றால் இந்துக்கு எதிரான கட்சி என்று மக்கள் மனதில் ஊறி இருக்கு அதை திமுக திருத்தணும் அப்பதான் நிச்சயமா அந்த தனி மனித தாக்குதல் ஒழியும் என்று நினைக்கின்றேன் நன்றி வணக்கம்